வெல்கம் டு விஷன் அகாடமிஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச் 31 2021க்கான தினசரி நடப்பு நிகழ்வுகளை தற்போது காணலாம். மேலும் உடனுக்குடனான தினசரி நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள விஷன் அகாடமிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உலக செய்திகள். அமெரிக்க எழுத்தாளர் கார்மன் மரியா மசாடோ 2021 ராட்போன்ஸ் போலியோ இலக்கிய பரிசை வென்றார். இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் மவுண்ட் மெராபி எரிமலை அமைந்துள்ளது. 2968 மீட்டர் உயரம் கொண்ட மவுண்ட் மெராபி இந்தோனேஷியாவின் மிகவும் கொந்தளிப்பான எரிமலை. இந்த எரிமலை சமீபத்தில் வெடித்தது. தேசிய செய்திகள். இந்தியாவின் முதல் இந்தோ கொரியா நட்பு பூங்காவை டெல்லி கண்டோன்மெண்டில் மாண்புமிகு ராணுவத்துறை அமைச்சர் ஸ்ரீ ராம்நாத் சிங் மற்றும் கொரிய குடியரசின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் திரு சூஃப் ஹூக் ஆகியோர் 20 மார்ச் 2021 திறந்து வைத்தனர். கஜ்ரஹாவில் சத்ரசல் மாநாட்டு மையம் மகாராஜா சத்ரசல் கன்வென்ஷனல் சென்டர் மத்திய சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் பிரஹலாத் சிங் பட்டேல் திறந்து வைத்தார். சுற்றுலாத்துறை அமைச்சகத்தின் சுதேஷ் தரிசன திட்டத்தின் சுதேஷ் தர்ஷன் ஸ்கீம் திட்டத்தின் கீழ் சத்ரசல் மாநாட்டு மையம் உருவாக்கப்பட்டது. ஜல் ஜீவன் மிஷனின் கீழ் 7 மாநிலங்களுக்கான செயல்திறன் ஊக்க நிதிக்கு ஜல்சக்தி அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஒப்புதல் அளித்துள்ளார். அந்த 7 மாநிலங்கள் இமாச்சல பிரதேசம், குஜராத், சிக்கிம், மிசோரம், மேகாலயா, மணிப்பூர் மற்றும் அருணாச்சல பிரதேசம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவும் அமெரிக்காவும் மார்ச் 29, 2021 பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஆகியோரின் புதிய முன்னுரிமைகளை பிரதிபலிக்கும் வகையில் குறைந்த கார்பன் பாதைகளுடன் தூய்மையான ஆற்றலை ஊக்குவிப்பதலும் பசுமை ஆற்றல் ஒத்துழைப்பை விரைவுபடுத்துதலும் பிரதிபலிக்க ஒப்புக்கொண்டன. வர்த்தக செய்திகள். கிட்டத்தட்ட ஒரு வாரம் சூயஸ் கால்வாயை தடுத்து வைத்திருந்த எவர் கிவன் கொள்கலின் கப்பல் இறுதியாக 2021 மார்ச் 29 விடுவிக்கப்பட்டது. ட்ரெஜர்கள் மற்றும் டஜன் கணக்கான இழுபறி படகுகள் மற்றும் அதிக அலைகளின் கலவையை பயன்படுத்தி பணி முடிக்கப்பட்டது. மார்ச் 23 முதல் சூயஸ் கால்வாயில் பெரிய கப்பல் சிக்கியது முக்கியமான வர்த்தகத்தை நிறுத்தியது. எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன்ஸ். 2021 ராட்போன்ஸ் போலியோ இலக்கிய பரிசை வென்றவர் யார்? அமெரிக்க எழுத்தாளர் கார்மன் மரியா மசாடோ. மவுண்ட் மெராபி எரிமலை எங்கு அமைந்துள்ளது? இந்தோனேஷியாவின் ஜாவா தீவு. இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் அமைந்துள்ள மவுண்ட் மெராபி எரிமலையின் உயரம் என்ன? 2968 மீட்டர் உயரம். இந்தியாவின் முதல் இந்தோ கொரிய நட்பு பூங்காவை திறந்து வைத்தவர் யார்? ஸ்ரீ ராஜ்நாத் கோவிந்த் மற்றும் சூஃப் ஹூக். இந்தியாவின் முதல் இந்தோ கொரிய நட்பு பூங்காவை ஸ்ரீ ராஜ்நாத் சிங் மற்றும் சூஃப் ஹூக் என்று திறந்து வைத்தனர் 20 மார்ச் 2021. கொரிய குடியரசின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் யார்? திரு சூஃப் ஹூக். கஜ்ரஹாவில் சத்ரசல் மாநாட்டு மையத்தை திறந்து வைத்தவர் யார்? மகாராஜா சத்ரசல் கன்வென்ஷனல் சென்டர் பிரஹலாத் சிங் பட்டேல். எந்த திட்டத்தின் கீழ் சத்ரசல் மாநாட்டு மையம் உருவாக்கப்பட்டது? சுவதேஷ் தர்ஷன் ஸ்கீம். எந்த திட்டத்தின் கீழ் 7 மாநிலங்களுக்கான செயல்திறன் ஊக்க நிதி ஜல்சக்தி அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஒப்புதல் அளித்துள்ளார்? ஜல் ஜீவன் மிஷன். ஒரு வாரம் சூயஸ் கால்வாயை தடுத்து வைத்திருந்த எவர் கிவன் கொள்கலன் கப்பல் என்று விடுவிக்கப்பட்டது 2021 மார்ச் 29.
மார்ச் 30 அன்று கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை தற்போது காணலாம். தேனீக்களால் பார்க்க இயலாத வண்ணம் சிவப்பு. இந்தியாவில் அமெரிக்க ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. செயற்கூறின் முடிவை சுட்டி நிரலின் கட்டுப்பாட்டை செயற்கூறு அழைப்பு கட்டளைக்கு அடுத்ததாக எடுத்து செல்லும் கூற்று ரிட்டர்ன். கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று உலகின் நிலை பெயருடைய நகரம் என அழைக்கப்படுகிறது? ரோம். சமீபத்தில் இஸ்ரோ PSLV 29 மூலம் 6 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்திய நாடு எது? இதற்கான விடை சிங்கப்பூர். இன்றைய வினாக்கள்: மகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் முதலிடம் வென்றவர் யார்? சென் யூ பெய், பி.வி. சிந்து, அகானே யமாகுச்சி, மினட்சி மிட்டானி. ஒளியின் திசைவேகத்தில் ஒருவர் பூமியிலிருந்து சந்திரனை சென்றடைய ஆகும் காலம் 2.28 வினாடிகள், 1.28 வினாடிகள், 7.18 வினாடிகள், 5.18 வினாடிகள். சமீபத்தில் எந்த வங்கி மிஸ்ட் கால் மூலம் பண பரிமாற்றம் செய்யும் புதிய வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது? ஃபெடரல் பேங்க், ICICI பேங்க், SBI பேங்க், ஆக்சிஸ் பேங்க். இந்தியாவில் அடைக்கப்பட்ட எரிவாயு CNG மூலம் இயங்கும் ரயில் எந்த இரு நகரங்களிடையே இயக்கப்பட்டது? ரோத்தங் டு சிம்லா, ரெவாரி டு ரோத்தக், ஜம்மு காஷ்மீர் முதல் ஸ்ரீநகர் வரை, டெல்லி முதல் குர்கான். கொடிகளை பற்றி அறிந்து கொள்ள உதவுவது பாலியஸ்ட்ரோலஜி, ஓரோலாஜி, வெக்சிலோலஜி, ஜிம்னோலாஜி. இன்றைய திருக்குறள்: பீலிப்பை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுது பெயின். இதற்கான விளக்கம்: மயிலிறகு தான் என்றாலும் அளவுக்கு மிகுதியாக ஏற்றினால் ஏற்றிய வண்டியின் அச்சும் முறியும். இதில் நயந்து வந்த அணி பிரிது மொழிதல் அணி. இன்றைய தினசரி நடப்பு நிகழ்வின் PDF www.vishayanacademy.com டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். மேலும் உடனுக்குடனான தினசரி நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள விஷயன் அகாடமிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.